ya lo cari ceritanya. Anjir, anjir, anjir.
பண்ணியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை 20 கோடி, வெறும் 27,000 கோடி தான் கட்டியிருக்காங்க. தமிழ்நாடு குஜராத்துக்கு இவ்வளோ, பீகாருக்கு இவ்வளோ, உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு நம்மளுடைய டர்ன் வரத்துக்குள்ளாரே குஜராத்ல மக்கள் தொகை 6 கோடி, வெறும் 49,000 கோடி ரூபாய் தான் கட்டியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை 20 கோடி, வெறும் 27,000 கோடி தான் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்களுடைய மக்கள் தொகை 7 கோடி, 74,000 கோடிய நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கோம். நம்ம தமிழர்கள் எல்லாரையும் தரத்துல ரொம்ப குறைவா மதிப்பிட்டு பேசக்கூடிய எல்லா முட்டா பயல்களுக்கும் கணக்குல அறையிற மாதிரி நான் ஒரு செய்தி சொல்லட்டா. வணக்கம். தனக்கு மிஞ்சிய பிறகுதான் தானமும் தர்மமும். இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கறது இந்த காணொலியின் இறுதியில உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். ஏன்னா ஒரு பக்கம் PM கேர்ஸ் ட்ரஸ்டுக்கு கொரோனா தடுப்பு பணிக்காக நீங்க டொனேட் பண்ணுங்க அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேக்குறாரு. மற்றொரு பக்கம் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேக்குறாங்க. இதுல யாருக்கு பண்ணணும், PM கேர்ஸ் ட்ரஸ்டுக்கு பண்ணணுமா இல்ல முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு பண்ணணுமா, யாருக்கு பண்ணா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பு சுருக்கமா இந்த PM கேர்ஸ் ட்ரஸ்ட பத்தியும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதி பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த PM கேர்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 4 நாளைக்கு முன்பு 28ஆம் தேதி மார்ச் 2020 அவசர அவசரமா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுல வந்து யார் யாரெல்லாம் ட்ரஸ்டீஸா இருக்காங்க, யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல. இதுல வந்து இருக்கிறவங்க பதவியா இருக்கிறாங்களா இல்ல தனிப்பட்ட நபரா இருக்காங்களா அப்படிங்கிற எந்த ஒரு விளக்கங்களும் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தல. ஏன் இவ்வளவு அவசர அவசரமா வந்து இதை ஆரம்பிச்சாங்க? இதற்கு முன்பு PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது பிரதமர் தேசிய நிவாரண நிதி அப்படிங்கிறது 1948வது வருடம் பாகிஸ்தான்லேருந்து குடிபெயர்ந்து வந்த மக்களுக்கு உதவுவதற்காக முன்னாள் பிரதமர் நேருவால வந்து உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையான காலகட்டங்களில், பேரிடர் காலகட்டங்களில் இந்த PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வந்து மக்களுக்கு வந்து நிவாரண நிதிகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடந்த 6 வருடங்களா BJP கவர்மெண்ட்டும் மக்களுக்கு தேவையான நிவாரண நிதியை வந்து இந்த குறிப்பிட்ட ஃபண்ட்லேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல எவ்வளவு இருப்பு தொகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,000 கோடி வந்து இதுல இருப்பு தொகை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எதுக்காக அவசர அவசரமா இந்த PM கேர்ஸ் ட்ரஸ்ட வந்து நரேந்திர மோடி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை PM கேர்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கறதுனால தனிப்பட்ட முறையில PM வந்து இதுல வந்து நிதி நம்மளுக்கு செய்ய போறாரா, நிதி உதவி செய்ய போறாரா, இல்ல கவர்மெண்ட் கிட்டே இருந்து நிதி எடுத்து மக்களுக்கு உதவ போறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடையாது. மக்கள் கிட்டே இருந்து வாங்கி அதன் பிறகு மக்கள் நிவாரண நிதிக்காக தான் வந்து இந்த PM கேர்ஸ் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் பொது நிவாரண நிதி அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து பல காலமா தொடர்ந்து இதுல இருந்துதான் மக்களுக்காக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சோ இதுல நீங்க யாருக்கு வந்து உங்களுடைய டொனேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு 4 மாநிலங்களை எடுத்துக்கலாங்க, குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு. இந்த 4 மாநிலங்களும் 2019ஆம் வருடம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் டாக்ஸஸா எவ்வளவு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம குஜராத் எடுத்துக்கலாம். குஜராத் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவிலே மிகவும் செழிப்பான மாநிலம், வளர்ந்த மாநிலம் அப்படின்லாம் தானே நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆனா இவங்க வந்து 2019ஆம் வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல மக்கள் தொகை 6 கோடி, இவங்க டைரக்ட் டாக்ஸஸா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கிறது வந்து வெறும் 49,000 கோடி ரூபாய் தான் கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததா உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல வந்து
இந்தியாவிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20% பேர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை 20 கோடி. அப்படின்னா அதற்கு நிகரா இவங்க டாக்ஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கட்டிருப்பாங்க. இந்தியாவிலேயே அதிகமா டாக்ஸ் கட்டக்கூடிய மாநிலத்திலேயே டாப்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். அப்படின்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கிடையாது. உத்தரப்பிரதேசம் வந்து 2019 சென்ட்ரலுக்கு கவர்மெண்ட் கட்டிருக்கக்கூடிய டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 27,000 கோடி தான் கட்டியிருக்காங்க. அடுத்ததா பீகார் மாநிலத்துல மக்கள் தொகை வந்து 10 கோடி, ஆனா அவங்க டைரக்ட் டாக்ஸஸா கட்டியிருக்கிறது வந்து வெறும் 6,200 கோடி தான் கட்டியிருக்கிறாங்க. அதாவது அசாம்னு ஒரு மாநிலம் இருக்கு, அங்க வந்து 3.5 கோடி மக்கள் தொகை தான் இருக்காங்க, ஆனா அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் டாக்ஸஸா கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனேயே ஏளனமா கேவலமா நம்ம தமிழர்கள் எல்லாரையும் தரத்துல ரொம்ப குறைவா மதிப்பிட்டு பேசக்கூடிய எல்லா முட்டா பயல்களுக்கும் கன்னத்துல அரைற மாதிரி நான் ஒரு செய்தி சொல்லட்டா, தமிழ்நாட்டுல எங்களுடைய மக்கள் தொகை வந்து 7 கோடி, ஆனா 2019 நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டிருக்கக்கூடிய டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு தெரியுமா, 74,000 கோடிய நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கோம். இந்த சமயத்துல தமிழ்நாடு ஒரு பேராபத்துல இருக்கும், ஒரு பேரிடர்ல இருக்கும், நிவாரண நிதியா உடனடியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா எவ்வளவு சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜிஎஸ்டி டியூஸே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த பாடு கிடையாது. இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கஜா புயலால வந்து ஒரு பேராபத்துல இருக்கும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிவாரண நிதியா 15,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க, வெறும் 1,141 கோடி தான் கஜா புயல் நிவாரண நிதியா கொடுத்தாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட தொகையில வெறும் 10% குறைவான தொகையை தான் அவங்க கொடுத்தாங்க. இந்த சமயத்துல இந்த கொரோனா தடுப்பு பணிக்காக நம்ம நிவாரண நிதியா தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா எவ்வளவு சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ட்ரஸ்ட்ல இருந்து கொரோனா தடுப்பு பணிக்காக குஜராத்துக்கு இவ்வளோ, பீகாருக்கு இவ்வளோ, உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு நம்மளுடைய டர்ன் வரத்துக்குள்ளாரே நம்மளுடைய தமிழகம் அடுத்த கட்ட அபாயத்தை நோக்கி போயிடும். அந்த அளவுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதனால நம்மளுடைய தமிழகம் இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து, கொரோனா தாக்கத்திலிருந்து மீண்டு வரும்போது நம்ம ஆல்ரெடி பொருளாதார நெருக்கடியில இருப்போம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இழந்து போயிருப்பாங்க. பழைய பல தொழில்கள், குறிப்பா சிறு தொழில்கள்லாம் முடங்கி போயிருக்கும், பெருந்தொழில்கள் எல்லாம் நஷ்டத்துல போயிருக்கும். அதனால நம்மளுடைய தமிழகம் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வரணும்னா, வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நம்மளாலான உதவிகளை செய்யலாம், அதன் பிறகு மற்ற மாநிலங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ இந்த சமயத்துல என்னால முடிஞ்ச தொகையை எழுச்சி சார்பா தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் செலுத்திருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச தொகையை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.
வர்ஜீனியாவில் ஊரடங்கு உத்தரவு போட்டு உள்ளது. புறாலாம் நிறைய இருக்கு, அடிச்சிடாம போங்க. அந்த கொரோனா தடுப்பு மையம் போலீஸ் லாக் பண்ணி வச்சுதான்.